கூடாது, ஜாதி பிரச்சனை இருக்க கூடாது, எல்லாரும் பொது எல்லாரும் நல்லா இருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அருள்நிதியோட நடிப்பு எப்படி? நடிப்பு தான் சூப்பரா இருக்கு. ரெண்டு பேர் நடிப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு எல்லாமே. அதாவது டோட்டலா பேக்கேஜா நல்லா இருக்கு. படமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சமுதாயத்துல வந்து யாரும் எந்த சண்டையும் போடக்கூடாது, நல்லா எல்லாமே ஒற்றுமையோடு வாழணுன்றதான் இந்த படத்தினுடைய கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அருள்நிதி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இமான் சார் சூப்பரா இசை அமைச்சிருக்காரு. ஜாதி விபத்தி எல்லாம் இல்ல, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம எல்லா சமுதாயமும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுதான் இந்த படம். சூப்பர் சூப்பரா இருக்கு படம். மறந்து போச்சு. இவங்க வேணும். ஒரு காஸ்ட் வந்து மேல ஒரு காஸ்ட் கீழே, அப்போ பவர் எடுக்கிறதுக்காக, பவர்ல வர்றதுக்காக நிறைய தப்பெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிட்ரே பண்ற மாதிரி கதை சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்புறம் லவ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பாலிடிக்ஸும் காஸ்ட்டும் நடுவில் வரவே அது வந்து ஸ்டோரிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றது செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஜஸ்டிஃபிகேஷன் தான் பண்றாரு அருள்நிதி சார். ஆனா என்னன்னா ஒரு டைலாக் வரும், பத்து பேரை அடிச்சு காலி பண்றதோ இல்லை கொலை பண்றதோ வீரம் கிடையாது, காப்பாத்துறது தான் வீரம். காப்பாத்துறதுக்கு தான் ஒரு நம்ம ஒரு நல்ல மெசேஜ் அஞ்சு பேருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாம், ஒருத்தரை காலி பண்ணுறது வீரம் கிடையாதுன்ற மாதிரி தான் சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் கூடவே அது கூடவே என்னன்னா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ஒரு டெஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ணியிருக்காங்க, தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டில் கேட்ட மாதிரி கழுவேத்தி அந்த படம் பார்க்க சொல்லி தெரியும், லாஸ்ட்ல ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த டைட்டிலுக்கு ஆப்டா இருக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷன். லாக்லாம் எதுவும் இல்லை. அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக ரொமான்டிக் சீன்ஸ், லவ் சீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கலைஞர் சந்திப்பும் ஜீவாவும் அருள்நிதி சார் நடிச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி இதுலயும் சந்தோஷ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்லா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் வர சீன்ஸ்லாம் ஸ்டோரிக்கு வந்து நல்ல வேல்யூ அடிஷன் மாதிரி இருக்கு. என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு நடக்கிற ஒரு தப்புக்கு அவர் எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் பண்றாரு, அதே சமயம் வந்து கொலை பண்றதுலாம் நியாயம் கிடையாதுன்றதையும் சொல்ற டைலாக்கா சொல்லியிருக்காரு அருள்நிதி சார் படத்துல. ஆனா கருத்து தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. வீரன்றது காலி பண்றதோ தண்டனை கொடுக்கறதோ அதெல்லாம் வீரம் கிடையாது, பத்து பேருக்கு நல்ல செய்யறது தான் வீரம். அதுக்கு அதை ஒரு நல்ல மெசேஜ் ஒரு அஞ்சு பேருக்கு கொண்டு போறது தான் வீரம் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கு? எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. நல்லா இருக்கு படம். நன்றி அண்ணா. சாங்ஸ்லாம் அந்த ரொமான்டிக் சீன்ஸ் சாங்ஸ், அப்புறம் வந்து லவ் சாங்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. அதுதான் முக்கியமாக சாங்ஸ் பார்த்தா அப்படிதான். ஆனால் பிஜிஎம் அங்கங்கே அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் அப்படியே அவர் வர சீன்ஸ்லாம் அப்படியே அந்த அருவா வெட்டுறது அதுக்கு அப்போ அந்த சீன்ஸ்லாம் வந்து ஒன்று இடி மாதிரி இருக்குது. அந்த ஃபைட்டு சூப்பராக இருக்குது. ஹைட்டாக இருக்கிறதுக்கு நல்லா ஆப்டா சூப்பரா ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்கு. கேட்டப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் அப்படி நடிச்சிருக்காரு. ஃபைட் ரம்மியா இருக்கு. ஃபைட் சூப்பரா இருக்கு. லவ் சீன்ஸ் அந்த ஹீரோ அதுவும் நல்லா இருக்கு. அதுவும் அந்த ஹீரோ அஸ்தா சார்பட்ட அப்புறம் மாதிரி இல்ல பார்த்தோம். அவங்களோட கரெக்டர் எப்படி இருக்கு? அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அந்த சாதி பிரச்சனை சாந்தி ஏதோ சொல்றாங்க அப்படி பார்த்தீங்களா? அது ஏதோ என்ன மாதிரி சொல்லிருக்காங்க? ஏதோ கான்ட்ரோவர்சியா சொல்லிருக்காங்களா இல்ல எப்படி சொல்லிருக்காங்க? இல்ல இல்ல அதெல்லாம் அப்படிலாம் ஒன்னும் சொல்லல. அது நல்லா இருக்கு. எல்லா படமா இருக்கு. ஓகே. மதுரை ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். Wow. Okay.